ஹை கைஸ், நான் உங்கள் சாம் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிஜிஐ ஆஸ்மோ மொபைல் 2. எஸ், இது ஒரு ஆக்சுவலி ஒரு கிம்பிள். இது வந்து டிஜிஐ மேக் பண்ணியிருக்காங்க. டிஜிஐ நார்மலாக அவங்க ட்ரோனில் ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டீம். அதே மாதிரி இவங்க அவங்க ட்ரோனில் யூஸ் பண்ணுற அவங்க அதே மோட்டர்ஸை தான் வந்து அவங்க கிம்பிள்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சொல்லவே தேவை, செம்ம ரிலையபிளாக இருக்கும். இந்த கிம்பிளை வச்சு நீங்கள் நிறைய விஷயத்த பண்ணலாம். அதெல்லாம் என்னென்ன இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இது பா இந்த கிம்பிளை பார்த்தீங்கன்னா ஃபோன் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ், இது ஆக்சுவலி ஒரு மொபைல் கிம்பிள். இப்போ இருக்க நம்ம ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து எல்லாம் பயங்கரமான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்குது. இப்போவே அதில் 4K அண்ட் இன்னும் பொட்டன்ஷியலி நிறையா போகும் அப்படின்றது தான் நம்ம ஃப்யூச்சரில் இருக்க இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த மொபைல் கிம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையான கிம்பிள். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 4-5 வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்தோம். அது இந்த வீடியோட கடைசியில் பார்ப்பீங்க. அதே மாதிரி இதை நீங்கள் வாங்குறதா அப்படின்னீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். எதுக்கடா இப்போ வந்து ஆஸ்மோ 2 பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆஸ்மோ 4 தான் அது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க சில பேர். ஆஸ்மோ 2 வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம், பிகாஸ் ஆஸ்மோ 4 ரிலீஸ் ஆகுதுனால ஆஸ்மோ 2 அண்ட் ஆஸ்மோ 3 ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆஸ்மோ 3 ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், ஒரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ட்ரிகர் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்மோ 2 அதை விட ரொம்ப கம்மியாக இருந்ததுனால எல்லாமே திட்டத்தில் ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்கு. அதனால் பெரிய விஷயம் இல்லை. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போல அந்த ரேட்டை பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 8,000 to 9,000 அப்படி இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியலி இது கம்மியாகும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதை வச்சு ஆக்சுவலி நிறையா விஷயம் பண்ணலாம். நீங்கள் ஒரு டைம் லேப்ஸ் லவராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த கிம்பிளில் வந்து சூப்பராக டைம் லேப்ஸ் எடுக்கலாம். எப்படி சொல்கிறதுனா, ஒரு இடத்துல நீங்கள் ட்ரைபாடில் செட் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் டைம் லேப்ஸுக்கு ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடலாம். நீங்கள் ஃபுல்லாக டிஎஸ்எல்ஆரை வச்சு அதை ஃபுல்லாக நீங்கள் ஃபுல் ஃபுட்டேஜே எடுத்து அதுக்கப்புறமா எடிட்டில் அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறதை விட இது ரொம்ப ஈஸி. டைம் லேப்ஸ் நீங்கள் ஃபோன்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதை ட்ரைபாடில் செட் பண்ணலாம். அதுக்கான கீழே ஹோல் கொடுத்துருக்காங்க. ட்ரைபாடில் வந்து செட் பண்ணுற மாதிரி அந்த ட்ரைபாட் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ட்ரைபாடில் செட் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் இதுலேருந்து பண்ணலாம். எஸ், நீங்கள் வ்ளாக் பண்ணுறவீங்களா இருந்தீங்களா, இல்லை ஏதாவது லைவ் ஈவெண்ட் போடுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை உங்கள் ஃபோனில் செட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயோ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் அதில் இதுலேருந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். வேறு எந்த ஆப்பிள்லாம் போய் மாற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதுலேயும் ஒர்க் ஆகும். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக்கிங் மோட். எஸ், ட்ராக்கிங் மோடில் போயிட்டு திரும்பவும் இது ஒரு வ்ளாகர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் வ்ளாக் பண்ணும் போது உங்கள் தலையை நவுத்துவீங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் இது செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் எந்த பக்கம் நவுறதோ அதுக்கேற்ற மாதிரி இது கிம்பிளும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாலு மோடு கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் லேப்ஸ், ஹைப்பர் லேப்ஸ் அண்ட் எம் டைம் லேப்ஸ். எம் டைம் லேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த சிங்கம் படத்தில் பார்த்தீங்கன்னா இது காரில் அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும், அதுக்கப்புறமா சூரிய இறங்கி வந்து வரல, தட் அதுதான் வந்து எம் டைம் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது சாலிடான கிம்பிள். அதே மாதிரி இதில் ரெண்டு மோட் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் மோட், அதே மாதிரி இன்னொன்று லாக் மோட். ஃபாலோ அப் மோடில் வந்து நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ஸ்லோவாக மூவ் பண்ணி பேன் பண்ணி கொடுக்கும். நீங்கள் லாக் மோடில் பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறீங்களோ அது அப்படியே அது அந்த பொசிஷன்லேயே இருக்கும், தவிர அந்த பொசிஷனை வச்சு நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் நவராது. என்னை பொறுத்த வரைக்கும் கிம்பிளில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெபிலிட்டி தான். நம்ம எப்படி மூவ் பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும், மோஸ்ட்லி மூவ் ஆகாது. நீங்கள் ஃப்ரண்ட்டு இல்லை ரொட்டேட் பண்ணாலோ இல்லை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மாறும், தவிர மற்றபடி நீங்கள் இந்த கிம்பிளை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நிறைய விஷயத்துக்கு இந்த கிம்பிள் யூஸ் பண்ணேன், நிறைய விஷயத்துக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த கிம்பிள். இதில் என்ன இது என்னடா பண்ண போகுது, என்ன தான் இருந்தாலும் டிஎஸ்எல்ஆர் அளவு வராது அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து இந்த ஃபுட்டேஜ் காட்டுறேன், அது நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
அது வந்து நான் ரியலி ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபுட்டேஜ். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க வ்ளாகர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதை, அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ கிரியேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த சினிமேட்டிக் ஷாட் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வீடியோ கிரியேட்டாக இருந்தீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உங்களுக்கு போய் வாங்குங்க. இல்லை நீங்கள் ஹையர் வெர்ஷன் போனாலும் வாங்கிக்கலாம், ஆகும் இப்போ 3 இல்லை 4 போனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ் நம்ம இன்னைக்கு தி ஆஸ்மோ மொபைல் எல்லாம் புரிஞ்சிட்டோம். இப்போ அந்த வீடியோக்கான டைம், அதை பாருங்க. ஹாய் கைஸ், நான் திரும்ப வந்துட்டேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிம்பிளில் வச்சு வெறும் இந்த ஃபோனு, இந்த ஃபோனு இந்த கிம்பிள் இதே தான், இதை வச்சு தான் எடுத்தது, வேறு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்திருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு ஷேக்கிங் இல்லை, எதுவுமே இல்லை. இதுக்கே நாங்கள் வந்து பைக்கில் பக்கத்து பக்கத்து பைக்கில் போயிட்டு இருந்தோம், அதனால் எங்களுக்கு எந்த ஷேக்கும் தெரில. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி நம்ம சொல்லணுன்னா இதுதான். நம்ம டிஜே ஆஸ்மோ மொபைல் 2 எஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நீங்கள் இதை வாங்குறதா இருந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவை முடிச்சிட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அது வரைக்கும் நான் உங்கள் சாம் சைனிங் ஆஃப்.